அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவுக்கு என்னைக்கு மாநில தலைவராக வந்தாரோ அண்ணிலிருந்து அவர் அதுக்கு எதிராக இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, அண்ணாமலை முன்னெடுத்த அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையையும் மாரிதாஸ் கிண்டல் பண்ணி தான் போட்டார். அந்த யாத்திரை தேவையில்லைன்னாரு, அது ஒரு வேற மாதிரி இதை பண்றாங்கன்னு சொன்னாரு, அது வந்து போட்டோ ஷூட்டுன்னு சொன்னாரு. அவர்கிட்ட போயிடுமே அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுவார்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதாவது 1% 1.5% இருந்தத 11.5% ஓட்டுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க, ஆனா மாரிதாஸ் மட்டும் திண்டாடுறத பார்த்த உடனே ஆளுங்கட்சி திமுக ஆண்ட கட்சி அண்ணா திமுக ரெண்டுடைய ஓட்டையும் நீங்க ஒட்டுமொத்தமா வாங்கின ஓட்டையும் ஒட்டுமொத்தமா கூட்டி சேர்த்து பாத்தீங்கன்னா 47% தான் வருது. அப்போ 53% மக்கள் வந்து திமுகவை அண்ணா திமுக நிராகரிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமே. கிட்டத்தட்ட 12% ஓட்டு வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு பேசுறாரு மாரிதாஸ். தமிழிசையும் இது தான் பேசுது மேடம். அது ஓட்டு சதவீதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ நீங்கள் நீங்கள் இருக்கும்போது ஏன் கொண்டு வர முடியல? கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலராதான்னு இயங்கிக்கிட்டு இருந்த தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அந்த மனிதர் வந்து 2026 முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரும். மாரிதாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்றும் திமுக கூட்டணியை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக அதை அவர்கிட்ட கேட்கும் போது, இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா அவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும் போது அவர் அண்ணாமலை அவர்களெல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் விமர்சிச்சிருக்காருனே சொல்லலாம். ஸோ முக்கியமாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மாரிதாஸ் அவர்கள் வந்து இந்த திமுகவுக்கு எதிராக இல்லை திகாவுக்கு எதிராக இல்லை தேச துரோக கும்பல்கள் எதிராக கடந்த ஒரு 8 மேலே வந்து தீவிரமாக செயல்பட்டுட்டு வராதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அது அவர் முதலாவது தொடக்கக்கூடிய இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ஆரம்ப 8 முன்னாடி அவர் முதந்த இதில் வெளியே வந்து அவரே ஒரு கம்யூனிஸ்டுக்காரன், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்து வெளியே வந்து இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு தேசியவாதியாக மாறினவர். அவர் வரும்போது இருந்த சூழ்நிலை இன்றைக்கி இருந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள்லாம் வந்த பிறகு இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி மாறி போச்சுது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. தமிழகத்தில் பாஜக நோட்டாவுக்கு கீழே இருந்த நேரம், ஒத்த ஓட்டு பாஜகன்னு கிண்டல் பண்ண நேரம், பாஜகவோ இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பெருசாக அங்கே எதுவுமே செய்ய முடியாமல் இருந்த நேரம், இப்போவும் செய்ய முடியாதான் பெருசாக இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, இல்லாத நேரத்தில் அவர் வந்து பண்ணார். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் பண்ணாங்க, அப்படி நம்ம வேற வேற பண்ணல, அவர் மட்டுமா அப்படி இல்லை, நிறைய பேர் பண்ணல. அவருடைய பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பு மாதிரி, அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாத பங்களிப்பு. ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவுக்கு என்னைக்கு மாநில தலைவராக வந்தாரோ அன்னையிலேருந்து அவர் அதுக்கு எதிராக இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, பாஜகவினுடைய மாநில தலைவராக வரணும்னு அவர் எதிர்பார்த்துருக்காரு. அது நடக்காமல் போச்சுது. அப்புறம் குறைந்தபட்சம் தென் மாவட்டங்களில் 9 நினைக்கிறேன், அந்த 9 ஏன் கட்டுப்பாட்டில் விடுங்க, நானே பார்த்துக்கிடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தனியாக தமிழகத்தை ரெண்டாக பிரித்து இவருக்கு பாதி இந்த வட தமிழகத்தில் மற்றவங்க இருக்க மாதிரியான ஒரு, அது பாஜக வந்து அது எப்படி ஒத்துக்குவாங்க? ஒரு மாவட்டத்தை ஒரு மாநிலத்தை ஒரு மாவட்டத்தை ரெண்டு மாவட்டமாக மாத்திரையில் தப்பு கிடையாது. ஒரு மாநிலத்தை ரெண்டு மாநிலமாக பிரித்தாலும் தப்பு கிடையாது. அது மேலிருந்து நிர்வாக இதாக கொண்டு வரணும்னு முடிவெடுத்து வரும்போது பாஜகவினுடைய தேசிய தலைமை அதை ஒத்துக்கிட்டுச்சு அப்படின்னா மாநில தலைமை இந்த மாநிலத்தில் அந்த மாதிரி பிரித்து பண்ணால் அது கூட நான் சாத்தியம்னு சொல்கிறேன், அது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் மாரிதாஸுங்கிற ஒரு தனி மனிதனுக்காக, இது என்ன திமுகவா, அதை மூக்க அழகிரிக்காக ஒரு தனி பதவியை உருவாக்கி தென் மண்டலத்தை நீ பார்த்துக்க, தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நீ தான் ராஜா போ அப்படின்னு சொல்லி கருணாநிதி கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமா? இது பாஜக, இங்கே அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதனால் அவருக்கு அது நடக்காமல் போனதுனால அவருக்கு அதில் ஒரு அவர் நான் தான் எல்லாமே பாஜகவை எல்லாம் பண்ணினேன் ஆனால் எனக்கு அந்த அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதனால் அதை அவர் காரணமாக வச்சுட்டு அதிலேருந்து பாருங்கள், அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசுவார், அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசுவார். அண்ணாமலை வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் கடந்து இந்த கடந்த எம்பி எலெக்ஷனில் கடந்து மல்லு கட்டி ஒரு எண்மண் எண் மக்கள் ஒரு யாத்திரை போய் என்னெல்லாமோ பண்ணி எடுத்து தமிழகம் முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்தார். குறிப்பாக இந்த தமிழிசை இருக்கு பாருங்க, அந்த அம்மா வந்து மாநில தலைவியாக இருந்தபோது தமிழகத்தில் அப்போ தான் வந்து மோடிக்கு எதிரான பிம்பம் தமிழகத்தில் கட்டமைக்கப்பட்டது. மோடியை தமிழகத்துக்கு கருப்பு பலன் விட்டது, மோடிக்கு எதிரான ஒரு மோடியை ஒரு வில்லனாக தமிழர்கள் கிராமப்புறங்களில் வரைக்கும் கொண்டு சேர்த்தது திமுக. அது அந்த காலத்து அந்த சமயத்தில் நடந்தது. அவங்க 5 இருந்தாங்க, அந்த 5 தான் இந்த திமுகவுக்கு பொற்காலம். அவங்க தான் அந்த நேரத்தில் விதைச்ச விதை, மோடிக்கு எதிராக மோடியை பிஜேபியை டேமேஜ் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ண போகிற அந்த அம்மா எதையுமே தடுக்கலை. ஏன்னா அது மறைமுகமாக அந்த அம்மா ஒத்து ஊதிட்டு அவ்வளோதான். அது வந்து இன்னைக்கு அண்ணாமலை விக்கரசா எதிர்த்து நிற்கிற மாதிரி இன்னும் அன்னைக்கு அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா பாஜக எப்போவோ தமிழகத்தில் பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்கும்.
ஆனால் அதை அந்த அம்மா பண்ணலை. திருப்பி அண்ணாமலை வந்து இவர் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தி அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்த பிறகு தான் இப்போ தமிழகம் முழுக்க வந்து பாஜக வந்து மோடிக்கு எதிரான அந்த பாஜக வளர்ந்துருக்கு, மோடிக்கு எதிரான பிம்பமும் உடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் முழுக்க 100% உடைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 75% அளவுக்கு அதை பாஜக மோடிக்கு மேலே உள்ள ஒரிஜினலாக மோடி யாரு ஒரு நல்ல மனிதருங்கிறத மக்கள் தமிழர்கள் மக்கத்தில் இப்போ கொண்டு சேர்த்துருக்காங்க. இது எப்படி கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களுக்கு எதிராக? ஆமாம், அவளையும் மீறி தானே போனோம். அவங்க சர்ச்சில் இருந்து எல்லா வேலையும் தானே, சர்ச்சிலாம் இப்போ வந்து ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கலாம் கிடையாது. 24 தேச துரோகத்தை தான் சொல்லிக் கொடுக்காங்க, மோடிக்கு எதிரான தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜமாத்திலையும் இதே கதையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜமாத்தா இருக்கட்டும், இல்லைன்னா அங்கே இந்த நாம வெள்ளிக்கிழமை தோறும் அங்கேயும் இதே தான் வெறியதான் ஏற்றி விட்டுட்டே இருக்கேன், விஷத்தை கேட்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்ல நீங்கள். மோடி வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு நிறைய இதை பண்ணுறாரு. கிராமந்தோறும் முஸ்லீம் கிராமங்கள்லையும் விவசாயிகள் பயனடைகிறாங்க. 6,000 முஸ்லீம்கள்லாம் நாங்கள் மோடி கொண்டு வந்தனால வாங்கலை அப்படி தான் பண்ணாங்க சொல்லி சொல்லுங்கள் பாப்போம். அப்படியெல்லாம் இல்லை, எல்லா பயனாளிகள் நிறைய அவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி மோடி வீடு திட்டத்திலையும் பயனாளிகள் அவங்க நிறைய இருக்காங்க. அப்படின்னா அதை நல்லதை செய்கிறாருங்கிறத நீங்கள் மறைக்கணும். நல்லது செய்தாரு, அது அரசியல் தானே, அரசியலாக இருக்கு. இனி அரசியலை எதுக்கு நீங்கள் வந்து மசூதிலையும் சர்ச்சிலையும் கொண்டு போறீங்க? அதுக்கு வெளியே வச்சு நீங்கள் பேச வேண்டியது தானே. அதை அரசியல் கட்சிகள் பேசிட்டு போட்டோம், முஸ்லீம் மதவாத கட்சிகள்லாம் இருக்கு, அது பேசிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தை பேசக்கூடிய இடத்துல நின்றுட்டுலாம் பேசுறீங்க, அதை நின்று பேசி நம்ப வச்சிருக்கீங்களே. இப்படியெல்லாம் கொண்டு கட்டமைச்சு இதெல்லாம் வச்சதை மீறி அண்ணாமலைங்கிற அந்த மா மனிதர் வந்து மக்கள் மனசுல உண்மையை கொண்டு போய் சேர்த்துருக்காருல. இப்போ சேர்த்திருக்காருனா அப்போ நீங்கள் வந்து அவர் அண்ணாமலை முன்னெடுத்து அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையையும் மாரிதாஸ் கிண்டல் பண்ணி தான் போட்டார். அது யாத்திரை தேவையில்லைன்னாரு, அது ஒரு வேற மாதிரி இதை பண்ணுறாங்கன்னு சொன்னார். அது வந்து ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொன்னார். அவர்கிட்ட போய்டுமே அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுவார்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவர் ஏதோ வேற வழி இல்லை, இங்கே இருந்துட்டு இருக்கோம் அவ்வளோதான். அதனால நான் வந்து ஒரு கடையை திறந்தாச்சு, அந்த கடையை வந்து இந்துத்துவ தேசியவாதிகள் மட்டத்தில் தான் வியாபாரம் நடக்க முடியுங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. அதனால அவர் அதை பண்ணிகிட்டே இருப்பார். இடையில இந்த மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக எதையாவது பேசணும், அந்த இல்லைன்னா இவர் அண்ணாமலை வந்து ஏதோ இங்கே இருந்து திமுக கூட ஒட்டி உறவாடுறாரு, தமிழிசை வந்து இவர் பாஜக பக்கம் வந்து இல்லை பாஜக ஆதரவு இல்லை தேசியவாதியாக வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களெல்லாம் திரு மாரிதாஸ் அவர்கள் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் தான் தமிழிசை வந்து அன்னை ஸ்டாலின் கூட ஒட்டி உறவாடிட்டு இருந்துச்சு. ரெண்டு மாநில கவர்னர் ஆனாலும் ஒட்டி உறவாடிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டு மாநில கவர்னர் ஆனாலும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வெற்றி தான் பெற்றார், பதவி ஏற்கலை. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் பொக்கை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போச்சு. அந்த புரோட்டோக்காலெல்லாம் மீறி போய் இந்த அம்மா இதெல்லாம் பண்ணுச்சு. இதை பற்றி எல்லாம் பேசியிருக்காரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வாயை திறந்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள், இந்த கடைசி எலெக்ஷனில் பாஜக தமிழகத்தில் வந்து 11% ஓட்டு வாங்கியிருந்து 1.5% இருந்ததை ஒரு 11% ஓட்டுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கார். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க, ஆனால் மாரிதாஸ் மட்டும் திண்டாடுறத பார்த்த உடனே அப்படியே இல்லை இல்லை புள்ளிவரத்தை, அதாவது அது வந்து அந்த புள்ளிவரத்தை இப்படி பார்க்கக்கூடாது, இதை இப்படி பார்க்கணும். 2014 அப்படி இருந்துச்சு, அப்புறம் 19 ஏன் போச்சுங்கிறது நீங்கள் சொல்லணும்ல. அப்போ இருந்த பாஜக இங்கே என்ன மாதிரி கட்சியை வளர்த்தாங்கிறது சொல்லணும்ல. அப்போ அதை சொல்ல மாட்டார், அதை சொல்ல மாட்டார். இது வந்து திகாக்காரன் இந்த திமுககாரன் அண்ணா திமுககாரன் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்தார். அதே சமயத்தில் ரெண்டு கட்சி அண்ணா திமுக வந்து இந்த கழிந்த பாராளுமன்ற தேர்தலில் 20.6% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அதே மாதிரி திமுக ஆளுங்கட்சி 26% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 47% தான் சார் வருது. ஆளுங்கட்சி திமுக, ஆண்ட கட்சி அண்ணா திமுக, ரெண்டுடைய ஓட்டையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கின ஓட்டையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா 47% தான் வருது. பாக்கி 53% வெளியே நிற்குது. அப்போ 53% மக்கள் வந்து திமுகவை அண்ணா திமுக நிராகரிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமே. வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீத இழப்பை திமுகவும் அண்ணா திமுகவும் சந்திச்சிருக்கு. பாஜக இந்த சூழ்நிலையில் தான் 10% ஓட்டு மேலே ஏறி இருந்திருக்கு. அதாவது 11.5% கிட்டத்தட்ட 12% ஓட்டு வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு பேசுகிறாரு மாரிதாஸ். தமிழிசையும் இது தான் பேசுது மேடம். அவர் மாநில தலைவர் வேற, இருந்தவங்க வேற, அது ஓட்டு சதவீதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ நீங்கள் இருக்கும்போது ஏன் கொண்டு வர முடியல? கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. இதுதாங்க அரசியல். அதாவது அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு செய்யணும், அண்ணாமலையை டேமேஜ் பண்ணணும். ஏதோ அண்ணாமலை போய் மு க ஸ்டாலின்கிட்ட போய் பேசி திமுகவும் அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும்னு சொன்ன மாதிரியும், அது வந்து தப்புங்கிறத இவர் சுட்டி காணிக்கிற மாதிரியும். நீங்கள் கேளுங்க சார், உங்களுக்கு தில்லி இருந்தால் நேராக டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறுங்க, பிரதமரையே நேரில் போய் பாருங்கள், இல்லை அமித்ஷாவை பாருங்கள். எதுக்கு நீங்கள் வந்து மு கருணாநிதிக்கு வந்து எதுக்கு நீங்கள் நாணயம் விட்டீங்கன்னு போய் கேளுங்க. நாணயஸ்தன் தானே, போங்க போய் வண்டி ஏறி போய் கேளுங்களாம். போய்
போய் டெல்லியில் போய் பிரதமர்கிட்ட கேளுங்களேன், இல்லை அமித்ஷாட்ட கேளுங்களேன், எதுக்கு நீங்கள் அவருக்கு வெளியிட்டீங்க, நாங்கள் இதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிடந்து கத்திட்டு கிடக்கணும் போய் கேட்க வேண்டியதானே, அதை மட்டும் பேச முடியல போங்க. அப்புறம் அண்ணாமலையை குறை சொல்லிட்டாலேறீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், மாறிதா சார் இருந்தாலும் சார் தான், இல்லைன்னா அந்த இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த கல்யாண ராமனாக இருந்தாலும் சார் தான், எல்லா ராமனுக்கும் எல்லாம் தமிழிசையாக இருந்தாலும் சார் தான், ஒரே ஒரு இது தான், தமிழகத்தில் வாராது வந்த மாமணி அதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலை ஒரு பொக்கிசம், தமிழக தேசியவாதிகளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம். மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலராதான்னு இயங்கிக்கிட்டு இருந்த தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அந்த மனிதர் வந்து 2026 முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரும், மாற்றம் கண்டிப்பாக வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக தமிழிசையோட நான் வந்து சீனியருங்க, வயசு மட்டும் என்னை விட கூட இருக்கலாம், கல்யாணராமனை விட கண்டிப்பாக நான் கூடுதல் அதிகமாக நான் நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன், அது நிறைய பேசிட்டு இருக்கோம், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், அவரை விட நான் வந்து உயர்ந்தவன் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் மாரிதாஸை விட நான் சீனியர், இன்னும் உயர்ந்தவன் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னை விட அவர் பிரபலம்னு வேணால் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னை விட உயர்ந்தவர் இல்லைன்னா என்னை விட அவர் வந்து ஒரு பெரிய சிறந்த தேசியவாதி அப்படின்னு சொல்ல தகுதி கிடையாது. என்னால் முடியலன்னு நான் ஒதுங்கியிருப்பேன் சார், என்ன அண்ணாமலையால் முடியுது சார், என்னால் முடியும், என்னால் தான் பண்ணணும்னு ஆசைப்படல சார், அண்ணாமலை பண்ணுறார் சார், அதுக்கு அவரை வரவேற்கணும் சார், வரவேற்று நாம எதிர்பார்க்கக்கூடிய சித்தாந்தத்தை நம்ம கொண்டு போய் நிறைவேற்றணும், அந்த சித்தாந்தத்தை ஆட்சியை உருவாக்கணும். அதுக்கு நாம நம்மளால நடந்ததுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பண்ணிட்டு போறோம், நமக்கு இல்லை அண்ணாமலை தம்பி அண்ணாமலை பண்றாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு வழியிட்டுட்டு நம்ம அவருக்கு ஆதரவா இருக்கணும் சார். ஹெச்ராஜா இருக்காருல இன்னைக்கு இருந்து அவருக்கு ஆதரவா இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, அதுமே மூத்த தலைவர்கள் எல்லாருமே மூத்த தலைவர் சார், தொண்டர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க, அப்புறம் நீங்க கொண்டாடலன்னா நீங்க தனியா ஒதுங்கினீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நான் என்னால சொல்ல முடியும். அண்ணாமலை நான் அதாவது அண்ணாமலைக்கு எதிராக அது மாரிதாசா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், எதிர்த்து நின்னாங்கன்னா இவ்வளவுதான் நடக்கும், கண்டிப்பா உங்களை காணாம போயிருவீங்க. இதுக்கு முன்னாடி எஸ்வி சேகர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வரிசையா பாருங்க, அட்ரஸ் இல்லாம தான் போயிருப்பாங்க. அப்போ அது காயத்ரி ரகரமா இருந்தாலும் சரிதான், கிஷோர் கே சாமியா இருந்தாலும் சரிதான், எஸ்வி சேகரா இருந்தாலும் சரிதான், யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக கொம்பு சீவிட்டு போனாங்களோ இன்னைக்கு யாருமே ஸ்கீன்ல இல்லை, அதனால உங்கள் நிலைமை அப்படித்தான் வருங்கிறது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.